हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इनके नम्बर चैनल सूपर एलुमिच सादम एप्ली पन्नलान्रद पाकलां। इंदा माद्री पन्नोना रोम्बवे टेस्टा इरुक्कुम। ना एडुत्तु वच्चिरुक्क पोरुल एल्लामे कवनमाग पात्तुकोंग। ओरु एलुमिच पळत्तै ना कट पण्णि अदोड जूस इंग वच्चिरुक्कें। अदुक्कप्पुरम अदुक्कु तेवैयाना करुवेप्पिल, पच्चै मिळगाय், பூண்டு ஒரு பல்லு, அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கடாய் எடுத்து ஸ்டவ்வில் வச்சிடலாம், எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாடணுன்னே நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொடிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். இந்த எலுமிச்ச சாதம் செய்யும் போது ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. எந்த பொருளும் கருகாமல் பார்த்துக்கணும். நான் போடுற மாதிரி ஒவ்வொரு பொருளாக நீங்களும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் கருகாமல் இந்த மாதிரி பிங்க் கலரில் மாறணும். அப்படி இருந்தால் தான் லெமன் ரைஸ் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சிட்டிகை நீங்கள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும், ஹையில் இருக்கக்கூடாது. எதுவுமே கரியாத பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லாம் நல்லா வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்து இதில் போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அந்த கொதி வர ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டிதான். நம்மளுக்கு தேவையான லெமன் ரைஸோட சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி நல்லா பிங்க் கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க இந்த ரைஸை வந்து இதில் சேர்த்துடலாம். ரைஸ் வந்து குழையவே கூடாது. இது வந்து உதிரி உதிரியாக தான் இருக்கணும். அப்போனா தான் லெமன் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். நம்ம தேவையான அளவு ரைஸ் இதில் போட்டுட்டு நம்ம இதை வந்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமே நம்ம இதை கலரி விடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ரைஸ் நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கலரி விடலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.